Hello friends, welcome to Moiram Gallery Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். சாண்டா கிளாஸோட தொப்பியும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்டெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட், கொஞ்சம் திக்காக உள்ள ஷீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோன் ஷேப்பில் இதை வந்து சுருட்டிக்க போகிறோம். சுருட்டிட்டு இதை அதோடய எஜ்ஜை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடுங்க. அது நல்லா ட்ரை ஆனது பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஈவனாக இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம ஈவனாக ரவுண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளபளன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சா? இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சை வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபுல்லாக நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கோனை எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டிடலாம். இது வந்து வழவழன்னு இருக்கே, அதனால் இது ஒட்டுமோ அப்படின்னு நான் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன். ஆனால் வந்து நல்லா சூப்பராக ஒட்டுது. பாருங்கள், இதே மாதிரி நம்ம கோன் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு பார்த்தோன்னா ஒரு ட்ரீ ஷேப்பில் நமக்கு சூப்பராக கிடைக்கிது. அவ்வளோதான், நான் இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இதுக்கு பின்னாடி இங்கே திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகும். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேப்பரெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு அதோடய கார்னரை நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி இது மேலே ஒட்டிடுங்க. இது எதுக்குன்னா, இந்த ட்ரீயோடு நம்ம இதை சேர்த்து ஒட்டும் போது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ இதோட சேர்த்து இதை ஒட்டியாச்சா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ளோரில் வந்து நம்ம நிற்க வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்டு இருந்தால் தான் நல்லா வந்து ஈவனாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வச்சு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, நம்ம ஸ்டாரு இந்த மாதிரி ஏதாவது அதில் வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த கார்ட்போர்டில் நான் இது நமக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து இதில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி கலர் கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த ட்ரீயில் வச்சு டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாண்டா கிளாஸோட தொப்பி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த ஷாப்பிங் பேக்லேயே இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ளது. இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி இதே ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணி எடுத்தாச்சா. இப்போது இந்த கட் பண்ண ஏரியாவை நம்ம இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே தைச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாண்டா க்ளாஸ் தொப்பி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கில் பண்ணால் அதே டைமில் நமக்கு வந்து காசும் வந்து செலவாகாது. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் உள்ள ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டு அதையும் வந்து இது கூடவே வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே ஒரு லேயராக வச்சிங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ரெட் கலர் வந்து நல்லாவே தெரியும், இந்த மாதிரி பிரைட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இப்போ பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதே ஒயிட் கலர் வேக்ஸ் பேக்கில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல அந்த பீசஸை இந்த மாதிரி சுருட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணியாச்சா. இப்போது இதை வந்து இது கூட வச்சு நம்ம ஊசி நூல் போட்டு நல்லா இது கூட தைச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சாண்டா க்ளாஸ் தொப்பி வந்து சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை.